ஸ்கிரீனுக்கு வந்திருக்காயா? ஆ வந்திருக்கு. ஓகே நான் படிக்கிறேன். ஐயா வணக்கம், ஐ ஆம் அமுத சிவகுமார் ஃப்ரம் ட்ரிச்சி, ரிட்டையர்டு டீச்சர். த்ரூ மை வெல்விஷர் ஐ கேம் டு நோ அபவுட் யுவர் புக்ஸ் அண்ட் வீடியோஸ் 6 months ago. இன் மை லிஷர் டைம் ஐ லிசன் யுவர் வீடியோஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல், பட் த ப்ராப்ளம் இஸ் சம்ஹவ் த்ரூ சம் லிங்க். Pain I underwent through my nature is still staying inside my mind. And one accident I met. Combined. There are two problems. Rendu problems undu. Combined rendu problems eduthu avarku problem undu. All this. I lost my sound sleep. Even medication is not helping. My mind is always alert. I do all physical work till exhausted. I need your advice and guidance. Thank you. அதாவது இவர் வந்து தூக்கம் ப்ராப்ளத்தை சொல்றாரா? ஆமையா, அதாவது அவருக்கு ரெண்டு ப்ராப்ளம் வந்திருக்கு. அதாவது ஒன்னு, ஒரு ப்ராப்ளம் முன்னாடி இருந்தது, அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆச்சு. ரெண்டு சேர்த்த பிரச்சனையினால அவருக்கு தூக்கம் போயிடுச்சு. மருந்து சாப்பிட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. அதாவது இப்ப இதுல நாம தூக்கம்னுட்டே சொல்லி நம்ம ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு போட்டிருக்கிறோம். அந்த தூக்கங்கிற ஆர்டிக்கலை கூட படிச்சு பார்க்க சொல்லுங்க நீங்க. அதாவது நம்ம நீங்க உங்க வாட்ஸ்அப்ல நீங்க உங்க இதை அனுப்புனீங்கன்னு சொன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல கூட நாங்க அனுப்பி வைப்போம். அதாவது தூக்கங்கிறது நேச்சுரலா தான் வரணும் ஒழிய நம்ம முயற்சி பண்ணி கொண்டு வர முடியாது. இப்ப நீங்க தூக்கம் வேணுங்கிற டிமாண்டே தூக்கத்தை விரட்டி அடிச்சிடும். அதனால தூங்குறதுக்கு எந்த முயற்சியுமே நம்ம பண்ணக்கூடாது. நீங்க முயற்சிகள்லாம் கைவிட்ட நாளையில தான் தூக்கம் வரும். அதனால தூங்குறதுக்குன்னு சொல்லி நம்ம கான்சியஸா எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. தூக்கம் வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகேங்கிற முடிவுக்கு நீங்க வந்துடணும். வந்துட்டு ஆனா அதே நேரத்துல நீங்க தூக்கத்துக்கு விரோதமான வேலைகள் எல்லாம் பண்ணணுங்கிற அர்த்தம் இல்லை. விழிச்சிருந்தா சீரியஸா என்னெல்லாம் பண்ணீங்களோ அந்த வேலையெல்லாம் பண்ணுங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்க படுக்கணும்னு சொல்லி நினைக்கிற நேரத்துல படுத்துருங்க, அவ்வளவுதான். ஒரு ரொட்டீன் டைம்னு சொல்லி நம்ம தூங்குறதுக்குன்னு சொல்லி நான் டைம் வச்சிருக்க நேரத்துல நீங்க ஒழுங்கா படுத்துருங்க. தூங்குறதுக்கான எந்த முயற்சியும் இல்லாதபடி ஜஸ்டா நீங்க படுங்க, அவ்வளவுதான். படுத்து நீங்க படுத்துருங்க, நேச்சுரலா தூக்கம் வருதான்னு பாருங்க. மற்றபடி மெடிடேஷன், அந்த நம்ம மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுங்கிறது எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை. அது நீங்க டாக்டர்கிட்ட தான் கேட்டுக்கிடணும். இப்போ நம்ம நேச்சுரலாக தூங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், படுக்க வேண்டிய நேரத்தில் படுக்கிறத தவிர நம்ம வேற ஒன்றும் நம்ம அட்வைஸ் பண்ணலை. ரெண்டாவது, நீங்கள் தூங்குறதுக்கு கான்சியஸாக எந்த முயற்சியுமே பண்ணக்கூடாது. அதுவாக வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். தூக்கம் வந்துட்டு தான் வரலையான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும்லாம், திருப்பி திருப்பி வந்துட்டு தான் வரலையா வரணிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாலுமே ஒரு விழிப்பை கொண்டு வந்துடும். அதனால் நீங்கள் அதை வெரிஃபையே பண்ணாதுங்க. வந்தாலும் ஓகே, வரலானாலும் ஓகேங்க முடியல, நீங்கள் படுத்துருங்க. அதுதான் நம்ம சஜஷன். அதுதான் அமுத சிவகுமார் அவர்களே, அட் தி எண்ட் ஆஃப் இந்த ஐயா ஆன்சர் ப்ரோக்ராம்க்கு சே அரௌண்ட் 12 o'clock அங்கே ஃபோன் நம்பர் கொடுப்போம். ஜியோ மணி ஃபோன் நம்பர், சரவணன் ஃபோன் நம்பர் கொடுப்போம். அதை நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கலாம். பேசும்போது உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு இந்த தூக்கம்ங்கிற டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம், வேற புக்கும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு